ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் டிஎன்விசி போராளிகள் யூடியூப் சேனல் இந்த சேனலை டெய்லி நம்ம வந்து பிஎட் கமிஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருந்தோம் இயற்கையா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சார்ட் பற்றி எதாவது வீடியோஸ் போட்டிருக்கோம் ரொம்ப போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து லெசன் பிளான் மேக்ஸுக்கான லெசன் பிளான் பற்றி ஒரு வீடியோ இது லெவல் ஒன்னுக்கான லெசன் பிளான் எயித்து ஸ்டாண்டர்ட் லெவல் ஒன்னுக்கான லெசன் பிளான் இது வந்து ஒரு மாடலாக வச்சு நீங்கள் எல்லா லெசன் பிளான் எழுதிக்கோங்க மொத்தம் வந்து அறுபது லெசன் பிளான் எழுதணும் லெவல் ஒன்றுக்கு முப்பது லெவல் டூக்கு வந்து முப்பது அப்புறம் நம்ம வந்து மாடல் கமிஷன் அப்போ வந்து நமக்கு லெவல் ஒன்றுக்கு லெவல் டூக்குன்னு சொல்லி ரெண்டு லெசன் பிளான் வந்து நம்ம கையில் எழுதி வச்சுருக்கணும் கன்ஃபார்மாக கட்டாயம் வச்சுருக்கணும் அது வந்து கரெக்டாக எழுதி வச்சுருக்கோங்க அப்போ தான் நல்லது இந்த லெசன் பிளான் பார்த்துக்கோங்க மாடலாக பார்த்துக்கோங்க இது வந்து முதல் நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எப்பவுமே லெசன் பிளான் வந்து எயிட் எட்டு பக்கம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க எட்டு பக்கம் வந்து கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப பயிற்சி வசதி பேரை வந்து எழுதுவோம் பயிற்சி வசதி பேரில் யார் பேருந்து நம்மளோட பேர் எழுதுவோம் ரெண்டாவது வந்து வழிகாட்டி ஆசிரிய பேர் வழிகாட்டி ஆசிரியர் பேர் வந்து நம்ம ஸ்கூலில் நம்ம யார் நம்ம கைட் டீச்சராக நம்ம போட்டிருக்காங்களோ அவங்களுடைய பேரை வந்து நம்ம எழுதுவோம் அடுத்த பள்ளியின் பேர் நம்ம எந்த ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போனமோ அந்த இது அடுத்த வகுப்பு வந்து நம்ம எந் இதை வந்து எத்தனை எந்த பா வகுப்புக்கான லெசன் பானோ அந்த வகுப்பு இது வந்து எட்டாம் வகுப்புக்கான லெசன் பான் அதனால எட்டாம் வகுப்பு போட்டிருக்கு அடுத்த பாடம் வந்து இது வந்து கணிதம் தானே அதனால கணிதம் அடுத்த அழகுங்கிறது வந்து சாப்டர் நம்ம வந்து இப்போ லெசன் எழுதப்படுறோம்னா அது எந்த சாப்டரில் இருக்குது அதோட இது இது வந்து விகித முறையின்கள்னால விகித முறையில் போட்டிருக்கு அடுத்து வந்து தலைப்பு தலைப்பு நம்ம எந் எதை பற்றி லசன் பண்ணு எழுத அதோட தலைப்பு அப்புறம் தேதி தேவிங்கிறது நம்ம என்றைக்கு அந்த லெசன் பான் எழுத அந்த தேதி காலால் வந்து நாற்பத்தஞ்சு மணி மடம் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து நீங்கள் கிளாஸ் போகும்போது ட்ரைனிங் போயிருப்பீங்களா அப்போ வந்து எத்தனை மாணவர்கள் உங்கள் கிளாஸ் இருந்தாங்களோ அதை எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து மாணவர்களின் முன்னறிவை சோதித்தல் மாணவர்களின் முன்னறிவை சோதித்தல் அப்படின்னா என்னதுன்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து எப்போயுமே முதல் லெ லெசன் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ நினச்சிடுவோம் மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மோட்டிவேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து எழுத போகிறோம் மாணவர்களோட முன்னறிவை சோதித்தல் மோட்டிவேஷன்ங்கிறது வந்து இப்போ நம்ம லெசன் நடத்த போகிறோம்னா அதை பற்றிய டீட்டெயில்ஸை மொதல் வந்து நான் அவங்க அதை பற்றி டீட்டெயில்ஸை வந்து அவங்கள்ட்ட நம்ம பேசி அதன் மூலமாக அந்த டாப்பியை கொண்டு வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து செய்யணும் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து விகித முறியண்கள்னாலும் அதன் மூலம் அது அதுக்கு ரிலேட்டடாக டாபிக்ஸை வந்து நம்ம பேசி அதன் மூலமாக விகித எண்கள் டாப்பிக்கை வந்து மாணவர்கள் வாயிலேருந்து நம்ம கொண்டு வரதா இந்த முன்னறிவே சோதித்தல் ஃபர்ஸ்ட் ஆசிரியர் என்ன கேட்காங்க ஃபஸ்ட்டு பழனியும் வணக்கம் மாணவர்கள் சொல்கிறாங்க அடுத்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க வணக்கம் அம்மா சொல்கிறாங்க அடுத்த ஆசிரியர் என்ன கேட்காங்கன்னா கணிதம்னாலே உங்களுக்கு என்ன நேர்வுன்னு சொல்லி கேட்காங்க அதுக்கு மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எண்கள் நம்ம கணி மேக்சிம் நமக்கு என்ன நேவரும் நம்பர்ஸ் தான் நேர்வுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்பர்களோட வகைகள் கேட்காங்க அடுத்து மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் என்னென்ன எல்லாம் இருக்கோ அதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு நன்றி நம்ம வந்து மோட்டிஸ் பண்ணும்போது கொஸ்டின் கேட்டால் பண்ண என்ன செய்யணும் முதல்ல நன்றி சொல்லணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி சொல்லணும் சரி அடுத்து இப்போ இப்போ அவங்க வந்து வாயிலிருந்து கொண்டு வந்தாச்சு அப்புறம் நம்ம என்ன செய்யப்பறோம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்லி முடிச்சிடணும் இதான் வந்து மோட்டிவேஷன் கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷன் கொடுத்தே ஆகணும் ஒரு 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 நிமிஷமாவது கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணும் அடுத்து வந்து மோட்டிவேன் மோட்டிவேஷன் கடுத்து என்னதுன்னா நோ அதுனா நோக்கக்கூறுகள் நோக்கக்கூறுகள்ங்கிறது வந்து இப்போ நம்ம லெசன் நடத்த போகிறோமா அதன் மூலமாக மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கிடுதாங்க அதை தான் இந்த அந்த நோக்கக்கூறுகள் எழுத போகிறோம் இந்த நோக்கக்கூறுவங்கிறது வந்து எட்டு பயன்ஸ் கிட்டே எழுதணும் இப்போ வந்து விகித முறைகளானே அப்போ விகிதம் முருகங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க விகிதம் முருக எண்கள்கள்களோட வரையறை தெரிஞ்சுக்கிடுவாங்க விகித முறைன்களை வந்து மற்ற எண்களோட ஒப்பிட்டு கொடுவாங்க அடுத்து அது வந்து விகித முறங்களை வந்து கீழ கீழே வந்து சில முறைகள் வருது அந்த முறைகளை சராசரி முறை பிரதியீடு முறை சுருக்குற முறை இது எல்லாமே அறிஞ்சு அதன் மூலமாக நினைச்சிடறாங்க இப்போ விகித முருகளை தெரிஞ்சிச்சுனா அதை வந்து அவங்க அந்த கணக்கை வந்து அவங்க சால்வ் பண்ணிடுவாங்கல்ல அப்போ தீர்வு காணும் கணக்கிடுவதன் முறையை வந்து தெரிஞ்சுக்கிடுதாங்க அடுத்து உற்று நோக்கு முறை அடுத்து விகித முறைகளோட கணக்கிடும் முறையை தெரிந்து கொள்கிறார் வரையறுத்த முறையை அறிந்து கொள்கிறார் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி எழுதணும் அறிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது அறிந்து கொள்கிறார் அடுத்து வந்து விகித முறைகள்ல தொகுத்துரைக்கிறார் அவ்வளவுதான் லாஸ்ட் வந்து நம்ம சொல்லணும் தொகுத்துரைக்குன்னு போடணும் முதல் வரையறை எழுவோம் அடுத்து லாஸ்ட் வந்து தொகுத்துரைக்கிறார் அவ்வளவுதான் அடுத்து கற்பித்தலோட துணை கருவிகள் இது வந்து என்னதுன்னா இப்போ லெசன் ஸ்டார்ட் பண்ணும் போகிறோம்னா முதல் டிஎல்எம் வந்து கையில் வச்சுருக்கணும் டிஎல்எம் இல்லாமல் நம்ம வந்து எப்பவுமே வச்சுருக்கோம் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்போ வந்து வீடு முருகங்களுக்கு நம்ம ஏற்கனவே வேணும் செஞ்சிருப்போம் டீ போட்டு வச்சுருப்போம்ல இப்போ என்னென்ன டிஎல்எம் போடப்போ நீங்கள் நினைக்கிங்களோ அதை வந்து எழுதிக்கணும் ஒரு லெசன் பானுக்கு ஒரு மூணாவது நாலு நாலு டிஎல்எம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் இப்போ வந்து இவங்க என்ன போட்டிருக்காங்க பொருத்தட்டை போட்டிருக்காங்க மின்னட்டை சுழலட்டை தொடரட்டை இந்த நாளையும் போட்டிருக்காங்க பொருத்தட்டை நமக்கு தெரியும் இந்த நூலை வச்சு நம்ம இழுக்கும் போது இந்த சைடு இழுத்தாலும் அந்த சைடு ஆன்சர் வந்து வரும் பார்த்திங்களா அதான் பொருத்தட்டை மின்னட்டைனா தெரியும் நம்ம வந்து எலக்ட்ரிக் போர்டு வச்சுருக்கோம்னா அது வந்து நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி நம்ம முன்னாடி உள்ளே வந்து ஆன்சருக்கும் கொஸ்டின் நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ணி அதில் ஆன்சரை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வைக்கிறது தான் சுழலட்டை தொடர் தெரியும் நம்ம வந்து சார்ட்டை வந்து நம்ம தொடராக தொட தொங்க விட்ருப்போம் பார்த்திங்களா அதுதான் தொடரட்டை இப்போ வந்து முடிச்சாச்சு அதுக்கடுத்து என்னதுன்னா நம்ம ஃபோர் காலர்ஸ் போடுவோமா ஃபோர் காலர்ஸ் எல்லாம் ஹெட்டிங் பார்த்துக்கோங்க பாடப்பொருள் நோக்கக்கூறுகள் கற்றல் அனுபவங்கள் மதிப்பீடு பாடப்பொருள்ங்கிறது நம்ம எதை பற்றி நம்ம நடத்தப்படுறோமோ அதான் பாடப்பொருள் இப்போ பாடப்பொருள் நம்ம நடத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம் வரையறுக்கமா விவாதிக்கமா முற்று நோக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து எழுதணும் கற்றல் அனுபவங்கள் வந்து இப்போ நம்ம நடத்துறது மூலமாக அவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன பண்ணுறாங்க அதான் கற்றல் அனுபவம் மதிப்பீடுங்கிறது இப்போ நடத்தி முடிச்சிட்டோம் நடத்தி முடிச்சபோது அது என்ன செய்யணும் கொஸ்டின் கேட்கணும் அதுதான் மதிப்பீடு வந்து கொஸ்டினாக வரும் அவ்வளவுதான் ஃபஸ்ட் வந்து வீத முறையங்கள்லாம் முதல் விகித முறையோட டெஃபினேஷன் வந்து எழுதியிருக்காங்க இப்போ வந்து ஒரு அதோட வரையறை சொல்றாங்க சொல்கிறாங்க இங்க என்ன வரும் வரையறுத்தல் இப்போ வரையறைச்சப்பட்னு சொல்லுவாங்க மாணவர்கள் வந்து விவாதிப்பாங்க அப்போ விவாதித்தல் அடுத்த சைடு மாணவர்கள் வந்து விவாதிக்காங்க வீத முறைகளை பற்றி கூறுகின்றன சொல்லி எழுதணும் அதுக்கடுத்த சைடில் வந்து அது அதை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் வீத முறியன் என்றால் என்ன நெக்ஸ்ட் வந்து விகித முறியின்களை ஒப்பிடுதல் ரெண்டு இப்போ ரெண்டு இதை வந்து ஒப்பிடுறாங்க ரெண்டு வீத முருகங்களும் எது பெருசு எது சரிசுன்னு சொல்லி ஒப்பிடுதாங்க அப்புறம் வந்து மீட்டர் அப்புறம் அப்புறம் நினச்சவங்க அதை வந்து நோட்டில் வந்து எழுதுவாங்கல்ல அதனால எழுதுதல் இந்த சைடில் வந்து அவங்க ஒப்பிடும் முறையாக ஆசிரியர் விளக்குகிறார் விளக்குகின்றனர் மாணவர்கள் வந்து குறிப்பேட்டில் வந்து எழுதுகின்றனர் அவ்வளோதான் இந்த சைடில் வந்து நாலாவதுல வந்து கொஸ்டின்ஸ் அதை பற்றி ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து டெஃபினன் சொல்லிட்டோம் அப்போ அதுக்கு ரிலேட்டாக என்ன செய்யணும் சம் போடணும் ஏன்னா மேக்ஸ்ல நம்ம முதல் வந்து டெஃபினிஷன் சொல்லிவிட்டு நம்ம சம் போடணும்ல அதனால் ரெண்டு சம் வந்து கொடுத்துருக்காங்க விகித முறையின்களை வந்து கண்பிக்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் முதல் செம் அனுச்சவங்க உற்று நோக்கல் முதல் சம் கொடுத்து உற்று நோக்குவாங்க அதுக்கடுத்து மதிப்பு இப்போ என்னென்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மதிப்பிடுதல் அதுக்கடுத்து என்னது பிரதிவிடுதல் இப்போதான் கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் தூக்கி அதை தூக்கி நம்ம பிரதிடுவோம் பார்த்திங்களா பிரதி இடுதல் இங்கே சைடில் அதே மாதிரி என்ன எனக்கு வந்து உற்று நோக்கினாங்க அதை வந்து மதிப்பை வந்து பிரதி இடுதாங்கன்னு சொல்லி இந்த சைடில் எழுதணும் அந்த சைடில் வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுக்கடுத்து நம்ம சுருக்கோமா இப்போ ரெண்டாவது படிச்சு அடிப்போம்ல அப்பா சுருக்குதல் செய்வோம் லாஸ்ட் என்ன வந்துடும் தீர்வு காணுவோம் ஆன்சர் கொண்டு வரதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் அப்போ தீர்வு காணுதல் இந்த சைடில் இப்போ தீர்வு செய்வாங்க மாணவர்கள் வந்து ஆசிரியர் வந்து கரும்பு கரும்பலைகளை வந்து அதை வந்து விளக்குவாங்க அந்த தீர்வு என்ன செய்வாங்க மாணவர்கள் வந்து குறிப்பேட்டில் வந்து எழுதுவாங்க அவ்வளோதான் இந்த சைடில் வந்து அது ரிலேட்டடாக ஒரு சம் அடுத்து சராசரி முறையில் இரு விகிதமும் கிடையான விகிதம் இது வந்து நெக்ஸ்ட் சம் பஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம் இது வந்து ரெண்டாவது மெத்தட் இது அதே மாதிரி வார இறுத்தல் வரும் திரும்பவும் அதே மாதிரி கணக்கிடுதல் கணக்கு நம்ம வந்து கணக்கை வந்து இது பண்ணுறோம் அடுத்து மதிப்பை வந்து கணக்கிடுதோம் அதுக்கடுத்து அது வந்து விளக்குவோம் இப்போ வந்து விளக்குவோம்ல இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் நம்ம அதை வந்து ப்ரீஃபாக பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வரோம்ல அது வந்து விளக்குதல் அப்புறம் என்ன சுருக்குவோம் ரெண்டாவது படித்து சுருக்குவோம் அது அதுக்கடுத்து தீர்வு காணுதல் ஆன்சர் வந்துடும் தீர்வு காணல இந்த சைடில் அதை வச்சு மதிப்பீடு செய்கிறாங்க அதை வந்து அப்படி சொல்லி எழுதிக்கணும் இந்த சைடில் வந்து அதோடய கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் இதுதான் வந்து அந்த நாலு ஃபோர் காலம்ஸுக்குரிய இது டேபிள் அதுக்கடுத்து லாஸ்ட்டு பேஜில் என்ன மீல் பார்வை இப்போ எல்லாம் நடத்தி முடித்த பிறகு நம்ம அப்படி முட்டர மாட்டோம் லாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு சொல்லி மாணவர்கிட்ட வந்து செய்வோம் தொகுத்துரைப்போம் அதான் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் எழுதிருக்காங்களா தொகுத்துரிச்சு மீல் பார்வை செஞ்சாங்க மீல் பவர் செஞ்சப்போ என்ன செய்வோம் இப்போ முடித்த பிறகு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டடாக கேட்போம் பார்த்தீங்களா அதுதான் அந்த இந்த மூணு கொஸ்டின்ஸ் நம்ம என்ன கொஸ்டின்ஸ் வேணால் கேட்டுக்கலாம் இது வந்து மீள்பார்வை அதுக்கடுத்து என்ன ஒப்படைப்பு மேக்ஸ் என்ன நினைச்சவோம் கண்டிப்பாக ஹோம் ஒர்க் எதாவது கொடுத்து விடுவோம் பார்த்திங்களா அதுதான் இது இப்போ இதெல்லாம் வந்து மீள்பார் செஞ்ச பிறகு வீட்டு படம் செஞ்சதுக்காக மாணவர்கள் வந்து ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி எழுதுவோம் எதாவது ரெண்டு செம்ம வந்து நம்ம வீட்டு படமாக கொடுத்து விடலாம் அவ்வளோதான் இங்கே கீழே ஆசை நினைச்சிவோம் இந்த சைடு வந்து பயிற்சி ஆசிரியர் கையப்போம் இந்த சைடு வந்து வழிகாட்டி ஆசிரியர் கையப்பம் பயிற்சி ஆசிரியர் கையப்பதில் வந்து நம்மளோட கையப்போம் வழிகாட்டி ஆசிரியர் வந்து நம்ம கைடு டீச்சர் இப்போ காலேஜ்லலாம் யார் எதுனா நம்மளுடைய ஸ்டாஃபோட சிக்னேச்சர் வந்து இருக்கும் அவ்வளோதான் இதே வந்து நம்ம அவ்வளோதான் இது வந்து நம்ம லெசன் பிளான் வந்து நம்ம கமிஷன் அப்போ வந்து கண்டிப்பாக ரெண்டு லெசன் பிளான் எழுதணும் அதை வந்து நீட்டாக கட் ஆஃப் லெசன் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் நாளைக்கு வந்து லெவல் டூக்கான ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் ஒரு மாடல் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ